என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, தனுசு ராசி தனுசு லக்னத்துக்கு உண்டான அதிர்ஷ்ட தெய்வம், வாழ்நாள்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வம். தனுசு ராசி தனுசு லக்னத்துக்காரங்க வாழ்நாள்களுக்கு அவங்களுடைய கஷ்டங்கள் வரைக்கும் நல்லா இருக்கிறதுக்கு உண்டான தெய்வங்கள் நிறையா கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக எல்லாம் நிறைய பல இடங்களில் நம்ம பார்த்த இடத்துல பல கிளைண்ட்டை சொன்ன இடத்துல இந்த உத்தரவாசம் மங்கை ஃபஸ்ட் குவாலிட்டி நல்லா ரிசல்ட் தருது, நல்லா இருக்குது. நல்லா வழிபாடு உத்தரவாசம் மங்கை மங்கை போயிட்டு அப்படியே ராமேஸ்வரம் போயிட்டு வராங்கனாக்கும் தனுசு ராசி தனுசு லக்னத்துக்கு வாழ்நாள்களுக்கு வெற்றியை தருது. அது கூட காஞ்சிபுரம் உலகளந்த பெருமாள் வழிபாடு நல்ல வெற்றியை தருது. காஞ்சிபுரம் உலகளந்த பெருமாள் வழிபாடு நல்ல வெற்றியை தருது. இவங்க மூலிகையில் வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக நம்ம வேப்ப மரமும் சாதாரண வேப்ப மரமும் சிவகரந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செடி சிவகரந்தைன்னு சொல்லுவாங்க சரிங்களா. இந்த மூலிகையை வந்து அதிகமாக இந்த வேற இடத்துல அவங்க பாக்கெட்டில் பர்ஸில் வச்சுக்கிறது வாழ்நாள்களுக்கு நன்மை தருது. அதுக்கடுத்து சண்முக எந்திரம், அந்த முருகனுடைய எந்திரத்தை வந்து இவங்க பாக்கெட்டில் பர்ஸில் வச்சுக்கிறது இவங்களுக்கு ரொம்ப நன்மையை தருது. அதுக்கடுத்து இவங்க தினசரி வந்து பார்த்தீங்கன்னா ஓம் ஐயும் கிளீம் பிரகஸ்பதியே நமக, ஓம் ஐயும் கிளீம் பிரகஸ்பதியே நமக அப்படின்ட்டு 108 முறை தினசரி இவங்க சொல்லும்போது இந்த மந்திரத்தை இவங்க சொல்லும்போது கம்பல்சரி இவங்களுக்கு உண்டான நெகட்டிவிட்டி எனர்ஜி வெளியேறி இவங்க மனசு வந்து நல்ல ஒரு ஒருமைப்பட்டு இவங்களோட எடுத்த காரியம் போகிறாங்க செயற்பட நல்ல வெற்றியை தருது அப்படின்னு அர்த்தம். அதனால் முடிஞ்ச வரையை இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். இதில் என்னென்னா இந்த எந்திரம் மட்டும் சண்முக எந்திரத்தை பூஜை பண்ணும்போது இந்த சிவகரந்தையோ அல்லது வேப்பமரத்துடைய வேரோ வச்சு நீங்கள் பூஜை பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை கொஞ்சம் பயன்படுத்துங்க, சூப்பராக இருக்கும், நல்ல அதிர்ஷ்டம் உண்டாகும். இதை பயன்படுத்தி பாருங்கள். இது என்ன கிழமையில் சார் போகணும், என்ன நாளில் போகணும், நீங்கள் பிறந்த கிழமையில் போங்க அல்லது வியாழக்கிழமையில் போங்க. ஒன்று நீங்கள் பிறந்த கிழமையில் போங்க அல்லது வியாழக்கிழமையில் போங்க, நல்ல ரிசல்ட்டாக தரும் சரிங்களா. ஓகே, அடுத்து மகர ராசி பார்க்கலாம்.